பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா தேவ பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகள், ஒவ்வொரு புது புது வாக்கு தத்தங்களை கொண்டு நாங்கள் உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறோம். தேவ பிள்ளைகளே, காலங்கள் நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கிறது, இந்த மாதம் எப்படி ஓடுகிறது என்று தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் கொண்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெபத்திலே வேத வாசிப்பிலே அபிதமாக தேவனை தேடுவதிலே நாம் எவ்வளவாய் முன்னேற்றமாய் காணப்படுகிறோம் என்பது நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, தாமதமின்றி இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போவோம். அபிதமாக ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்தாரே, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், ஒரு நல்லவனுக்காக ஒரு மனுஷன் தியாகம் பண்ணுவான், ஒரு நல்லவனுக்காக ஒரு மனுஷன் மரிப்பான், ஆனா பாவிகளுக்காக ஒருவர் மரிக்கிறார் என்று சொன்னால் அவர் உண்மையாகவே அண்ட சிராசங்களை படைத்த என் தேவாதி தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். நாம் பாவிகளாய் இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்தாரே, நமக்காக மரித்து முன்றானால் உயிரோடு எழுந்தார். நம்மை புதுப்பிக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் ஒரு புது வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்தாரே என்று தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஏன் அவர் மரித்தாராம் தெரியுமா? நம்மை நேசித்ததினாலே, நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்ததினாலே, தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், யாராவது நம்மை அன்பை நேசித்தா ஏதாகிலும் பரிசுகளை வழங்குவார்கள், ஏதாகிலும் நமக்கு பிடித்த காரியங்களை கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். நான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிற பாருங்கன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உலகத்தின் அன்பல்ல மாயமாலமானது, என் தேவனுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கிறபடியா அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டாரா. அந்த ரத்தத்தினாலே தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகையாலே அந்த அன்பு காட்டின தேவாதி தேவனுக்கு நீ எவ்வளவாய் அன்பு காட்டுகிற, நீ எவ்வளவாய் பிரியமாய் வாழுகிற, நீ எவ்வளவாய் பக்தியுள்ள வாழ்க்கை வாழுகிற, ஒரு வாழ்க்கை அந்த தேவனுக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையில முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஜீவிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருக்க கிறிஸ்து இயேசுவானவர் நீர் எங்களுக்காக மரித்து ஆண்டவரே உங்களுடைய அன்பை எங்களுக்கு விளங்க பண்ணின தயவுக்காய் நன்றி. நாங்கள் அந்த அன்பை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.